புழல் அருகே போலீசார் நடத்திய வாகன தணிக்கையில் டாடா ஏசி வாகனத்தில் குட்கா மூட்டைகளை கொண்டு வந்த முத்து என்பவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் மாங்காடு சுற்றுவட்டார பகுதியில் குட்கா குடவுன்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பரணிபுத்தூர் பெரிய பனிச்சேரியில் உள்ள குடோன்களில் சோதனை நடத்தப்பட்டது. அங்கு மூட்டை மூட்டையாக 200க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் 5 டன் குட்கா, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. குட்காவை பதுக்கி வைத்திருந்த செல்வராஜ், முருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்து அங்கிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக குடவுன் உரிமையாளர் கனகலிங்கம் மற்றும் காட்டுப்பாக்கம் செந்தில் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர்.